ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு எலமத்தீன்ஃபோ. அர்ஜென்டினாவோட நட்சத்திர கால்பந்து வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லைனல் மெஸ்ஸி லாஸ்ட் 21 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் இருக்க பார்சிலோனா கிளப்புக்காக தான் விளையாடிட்டு இருந்தார். பார்சிலோனா டீமுக்கு வந்து தனியாக ஃபேன்ஸ் இருக்காங்களோ இல்லையோ தெரியல, லைனல் மெஸ்ஸிக்காகவே வந்து பார்சிலோனாக்கு நிறையா ஃபேன்ஸ் க்ரியேட் ஆனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பார்சிலோனா டீம் கூட இந்த கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா ஜூலையில் வந்து எக்ஸ்பைரி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ஃபியூச்சர் 5 இயர் கான்டாக்டில் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி வந்து பார்சிலோனா டீமுக்கு வந்து சைன் பண்ண கிடையாது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் வந்து நிறையா வந்து இப்போ புதுசாக பொருளாதார கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிச்சிருக்காங்க. இதனால் வந்து மெஸ்ஸிக்கு வந்து சேலரி கொடுக்குறதுல ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து மெஸ்ஸி வந்து அந்த ஃபியூச்சர் கான்டாக்டில் சைன் பண்ண கிடையாது. 2021 அக்டோபர் 16 பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி வந்து பார்சிலோனா டீமுக்காக தான் விளையாடிட்டு இருக்காரு. 20 வருஷமாக பார்சிலோனா டீமுக்காக தான் மெஸ்ஸி விளையாடிட்டு இருக்காரு. இது இந்த 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 778 மேட்ச் வந்து பார்சிலோனாக்காக விளையாடிருக்காரு. 30 டோர்னமெண்ட்டை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இது மட்டும் கிடையாது, ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஷூவை 6 டைம் வந்து மெஸ்ஸி வாங்கியிருக்காரு. இந்த ஒரே ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தால் மட்டும்தான் வந்து மெஸ்ஸி பார்சிலோனா டீமை விட்டு போகிறாரே தவிர மற்ற எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. பார்சிலோனா டீமும் வந்து அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க, அதாவது பார்சிலோனா டீமோட அதிகாரப்பூர்வமாக இனிமேல் மெஸ்ஸி வந்து எங்கள் டீம் கூட விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லிட்டாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா மெஸ்ஸிக்கு வந்து கொஞ்சம் ஃபேர்வெல் ஸ்பீச் வந்து நேற்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் மெஸ்ஸி வந்து பேசும்போதே பார்த்தீங்கன்னா அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வாழ்நாளில் நான் பார்சிலோனா விட்டு போவேன் அப்படின்னு சொல்லி நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலாம். என்னோடய 21 வருஷம் ஜேர்னி முடிய போகுது, இதை வந்து எந்த வார்த்தையால் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இந்த கிளப்பில் ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு நாளில் இருந்தே நான் வந்து என்னோடய லாஸ்ட் நாள் வரைக்கும் என்னோடய பெஸ்ட்டை தான் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே வந்து பார்சிலோனா டீம் தான். இப்போ இந்த டீமுக்கு நான் குட் பை சொல்கிறேன் அப்படிங்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி மெஸ்ஸி வந்து கண்ணீரோட சொல்லியிருக்காரு. மெஸ்ஸி வந்து நெக்ஸ்ட்டு எந்த டீமில் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இன்னும் வெளியே வரல. மேபி PSG இல்லைனா வந்து மான்செஸ்டர் கிளப்பில் ஜாயின் பண்ண சொல்லி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கிளப்பும் வந்து மெஸ்ஸிக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது மெஸ்ஸி பார்சிலோனா இருந்தனால அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. 2017 நெய்மர் பார்த்திங்கன்னா PSG தான் வாங்கியிருந்தாங்க. மேபி வந்து மெஸ்ஸி வந்து PSG இல்லை மான்செஸ்டர் கிளப்பில் தான் வந்து ஜாயின் பண்ணுவார்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அவர் எந்த டீமில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.